இம்மாதம் 3ஆம் தேதி லிங்கம்பாளையத்தைச் சேர்ந்த மைனர் மாணிக்கம் எனது தம்பி தங்கராஜை ஈவிரக்கமின்றி படுகொலை செய்து விட்டார். அவரை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஓகேயா? சரிதானா? இதுல ஒரு கையெழுத்து போட்டு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க சார் இந்த பக்கம்? எந்த மாதிரி ஆபீசருங்க? சொல்லிட்ட வர முடியும். இவர் யாரு? ஊர் லிங்கம்பாளையம். இவர் தம்பிய மைனர் மாணிக்கம் கொலை செஞ்சிட்டார் சார். வெளியே பார்த்தேன், ரொம்ப சின்ன பையன். தர்மதுரு அவர்களே, நீங்க தான் நியாயம் சொல்லு. எங்களை எல்லாம் காப்பாத்தது நாங்கள் ஏழைங்க. ஏழைங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும், கவலையே படாத. இன்ஸ்பெக்டர், இவர்கிட்ட ரிப்போர்ட்ல எழுதி வாங்கிட்டீங்களா? வெரி குட். தம்பி, இப்ப நீ என்ன பண்ற? நேர ஊருக்கு போற, பணத்தை அடக்கம் பண்ணிடுற. என்ன சார் பணத்தை எரிக்க சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாத்திரம் இவன் தான் என்ன கொலை பண்ணான்னு புலம் எந்திரிச்சு உண்மையை சொல்ல போதா? மரமண்ட சும்மா எனக்கு தெரியாதே. இதை பாரு தம்பி, நானே நாளைக்கு உங்க கிராமத்துக்கு வரேன், விசாரிக்கிறேன். கொலை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உடனே தூக்கில ஏத்துறேன். நான் சொன்ன மாதிரி பணத்தை எடுத்துட்டு போய் எரி. உங்களை தாயா நம்பி இருக்கேன். உலகமே நம்பிக்கையில தான் தம்பி வாழுது. ஓ, இத பாரியா, இத போறானே அவன் கேஸ் ஃபைல என் கையில கொடு, நான் டீல் பண்ணிக்கிறேன். அது எப்படி சார்? அவன் ஏ ஸ்டேஷனுக்கு வந்து எங்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். நான் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கேன். அதனால என்ன? அது மட்டும் இல்ல, அந்த ஜமீன்தாரும் மைனரும் பல நாளா பல குற்றங்களை செய்து தப்பிச்சுட்டு வராங்க. இந்த கேஸ்ல அவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தாம நான் விட போறதில்ல. நான் மட்டும் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன், அதே கொலை கேஸ் விஷயமா விசாரிக்க தான் வந்திருக்கேன். ஃபைல கொடு. சாரி சார், இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த ஃபைல உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் ஒரு சுப்பீரியர் ஆபீசர், நான் கேட்டுமா ஃபைல கொடுக்க மாட்டேன். யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். சாபாஷ், கன்கிராஜுலேஷன்ஸ். தேங்க்யூ. தமிழக போலீசார் மிக சிறந்த முறையில் பணியாற்றுகிறார்கள் என்று டெல்லியில் ஜனாதிபதி அவர்கள் பாராட்டினார்கள். படிக்கிற கேட்கலாம். உங்களை யார் யார் நேரில் பார்த்தவன்? நாங்க பார்த்தோம் சார். தெரியுமா? கருப்பு பணம்.
இத வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்க வந்துட்டீங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? நல்ல சாப்பிடுங்க, அப்புறம் இதை அடிச்சுட்டு நீங்க சும்மா இருக்கலாமா? அதுதான் தம்பி, நீ சொன்னதுல எந்த வித ஆதாரமும் இல்லை. ஐயா, தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டீங்களையா? நான் என்ன பண்ண? உன் தம்பி கொலையான அன்னைக்கு மைனர் ஊர்லயே இல்ல. இந்த கேஸ் எடுத்துக்க முடியாது. ஐ அம் சாரி. இவர்கிட்டயும் நியாயம் கிடைக்கல. நான் வேற எங்கேயும் போறேன்.